بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டப்பெயர் சொல்லி அழைப்பது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். பட்டப்பெயர் சொல்லுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். பட்டப்பெயர் என்று சொல்லுவது இந்த இடத்திலே மோசமான ஒரு மனிதனை கவலையில் ஆழ்த்தக்கூடிய பட்டப்பெயர்களை குறிக்கின்றது. அது பரிகாசத்துக்காக இருந்தாலும் கூடாது என்பதுதான், தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜுராத் 11 வசனத்திலே ولا تنابزوا بالالقاب நீங்கள் பட்டப்பெயர்களை சொல்லி அழைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாங்கள் பட்டப்பெயர் சொல்லி மனிதர்களை அழைப்பதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கிக் கொள்ள வேண்டும், அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பட்டப்பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த பட்டப்பெயரை இன்னும் ஒரு மனிதன் செவியேற்று அந்த பெயரை வைத்து, அந்த பட்டப்பெயரை வைத்து அந்த குறித்த மனிதனை பரிகாசம் செய்வதற்கும், அதன் மூலமாக வாக்குவாதம், வாய் தர்க்கம் அல்லது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பண்பாடுள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள ஒரு மனிதன் மற்ற மனிதனை ஒரு போதுமே பட்டப்பெயர் சொல்லி அழைக்க மாட்டான். ஆகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பாடுகளில் மற்ற மனிதர்களை கவலையூட்டக்கூடிய பட்டப்பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடாது என்பதும் ஒன்று என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்வீர்களாக. வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.